ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பொரியல் சாப்பிட்ருப்போம் ஆனால் அப்பளத்தில் ஒரு பொரியல் செஞ்சு எப்படி சாப்பிட்லான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம அப்பளத்தை பொறிச்சுக்கலாம் அதுக்கு எண்ணெயை காய வச்சு அதில் அப்பளத்தை பொறிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் பொண்ணு நிறம் வர மாதிரி அப்பளத்தை நல்லா பொறித்து எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி நான் எல்லா அப்பளத்தையும் பொறிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இங்கே பாருங்கள் நான் ஒரு ஆறு அப்பளம் பொறித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் அதில் உலந்த பருப்பு கடுகும் போட்டு கடகு நல்லா பொறிஞ்சு வந்ததும் அதில் பச்சை மிளகா மூணு பச்சை மிளகாயை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் பச்சை மிளகா நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நான் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா வெங்காயத்தையும் எண்ணெயிலேயே வதக்கி விட்டுறலாம் இப்போது கறிவேப்பில் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இந்த பச்சை மிளகா வெங்காயம் கறிவேப்பில எல்லாம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டும் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூடவே நம்ம இஞ்சியும் பூண்டும் நான் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாம் இஞ்சியும் பூண்டையும் தட்டி போட்டோன்னா நம்மளுக்கு சாப்பிட்றப்ப அது அகப்படும் ஸோ அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அது பிடிக்காதவங்க ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு சின்ன தக்காளி பழம் ஒரு தக்காளி பழத்தை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா அப்பளத்தில் உப்பு இருக்கும் ஸோ இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இது கூடவே மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் இந்த பச்சை வாசனையெல்லாம் போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இது கூட நான் ஒரு நாட்டுக்கோழி முட்டை ஆட் பண்ணியிருக்கேன் இந்த முட்டையை நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ பாருங்கள் முட்டை எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூ பூவாக வர அளவுக்கு நல்லா எண்ணெயிலேயே இந்த முட்டையை வதக்கி விட்டுறலாம் பாருங்க முட்டை நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம அப்பெல்லாம் பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் முட்டை பச்சை மிளகா இந்த ஃப்ளேவர் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் கண்டிப்பாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பொரியலுங்க கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஃபைனலாக நம்ம இதில் கொத்தமல்லித்தலை தூவி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு அப்பள பொரியல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ கீப் வாட்சிங்